ஒரு பில்லியன் கடல் வாழ் உயிரினங்களை கொன்ற வெப்ப குவிமாடம் ஹிட்டோம். கடந்த வாரம் மேற்கு அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளை ஹீட்ரோம் அதாவது வெப்ப குவிமாடல் நிகழ்வு ஏற்பட்டு அந்த பகுதிகளில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கும் மேலாக உயர்ந்தது. வளிமண்டலம் சூடான காற்றை ஒரு மூடி அல்லது தொப்பி போல சிக்க வைக்கும் போது வெப்ப குவிமாடம் ஏற்படுகிறது. அதாவது பூமியில் உள்ள காற்று சூடாகி உயரும் போது வளிமண்டலத்தில் உள்ள அழுத்தம் அந்த காற்றை வெளியேற விடாமல் தடுக்கிறது. இதனால் அந்த சூடான காற்று மேலும் சூடாகி மறுபடியும் பூமியை நோக்கி வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் வெப்பநிலை உயர்கிறது. கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகளில் கனடா பகுதியில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 500 பேரும் அமெரிக்காவில் 140 பேரும் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வு கடல்வாழ் உயிரினங்களையும் விட்டு வைக்கவில்லை. கனடா மற்றும் அமெரிக்காவை ஒட்டியுள்ள சாலிஸ் கடலில் 1 பில்லியன் கடல்வாழ் உயிரினங்கள் வரை இறந்துள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் கிறிஸ்டோபர் ஹார்லி கூறுகிறார். சென்ற ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வெப்ப குவிமாடம் ஏற்பட்டு அதன் விளைவாக வெப்பநிலை உயர்ந்து கடற்கரையில் பல சிப்பி இனங்கள் இறந்து கிடந்ததாக ஹார்லி கூறுகிறார். கடலோர பாறைகளை வசிப்பிடமாக கொண்ட சிப்பிகள் நீர்மட்டம் குறையும் போது சூரியனின் வெப்பத்துக்கு நேரடியாக இலக்காகின்றன. இந்த வெயில் அவற்றால் நெடுங்காலத்திற்கு தாங்கிக் கொள்ள இயலாது. கடலின் கட்டமைப்புக்கு சிப்பிகள் முக்கியம் என்பதால் அவற்றின் அழிவு மற்ற கடல்வாழ் உயிரினங்களையும் பாதிக்கிறது என்று ஹார்லி கூறுகிறார். மேலும் சிப்பிகளை தவிர்த்து நட்சத்திர மீன்கள், கடல் சாமந்தி, செல்ஃபிஷ் போன்ற உயிரினங்களும் சில இடங்களில் இறந்து கிடந்ததாக கூறுகிறார். உலகம் வெப்பமயமாவதால் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி அடிக்கடி நடக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள்.